ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பீக்கங்காய் தோல் துவையல் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பீக்கங்காய் சட்னிக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பீக்கங்காயோட தோலை பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி லேசாக சீச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு பொடி இருக்கும் கையில். இதுக்கு கால் கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், நாலஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி இந்த சைஸ் நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்க உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் நல்ல கெட்டியாக அரைச்சி சாதத்தோடையும் சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் தளர தண்ணியை அரைச்சிட்டு இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம வரமிளகாயும் போட்டு புளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபடும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பள்ளையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ பூண்டெல்லாம் போட்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் தோலை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அது அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். இதை வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சாச்சு. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.